கடலில் ஓகா புயல் மிக தீவிர புயலாக மாறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று மாலை 5:30 மணி அளவில் நிலையில் தற்போது மிக தீவிர புயலாக உள்ளது. மே 14 முற்பகலில் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடையே மோகா புயல் கரையை கடற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான மோகா புயல் மிக தீவிர புயலாக மாறியிருக்கிறது. நேற்று மாலை 5:30 மணி அளவில் மோகா புயல் தீவிர புயலாக மாறிய நிலையில் இன்று மிக தீவிர புயல் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மற்றும் மியான்மர் இடையே அது கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் உருவான மோகா புயல் மிக தற்போது மாறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று மாலை 5:30 மணி அளவில் மோகா புயல் தீவிர புயலாக மாறிய நிலையில் இன்று மிக தீவிர புயலாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மே 14 முற்பகலில் இது தென்கிழக்கு வங்கதேசம் மியான்மர் இடையே கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகா புயலின் நகரும் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டரிலிருந்து 9 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்போது புயல் குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பு பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக சுமித்ரா, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த மோகா தீவிர புயலானது அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி மிக தீவிர புயலாக வலுவடைந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று மாலை தீவிர புயலாக வலுப்பெற்ற நிலையில் இன்று அதிகாலை மிக தீவிர புயலாக இந்த மோகா புயல் மேலும் வலுவடைந்திருக்கிறது. இந்த மோகா புயலானது தற்போது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த புயலின் வேகமானது தற்போது மணிக்கு 9 கிலோமீட்டர் என அதிகரித்திருக்கிறது. மோகா புயல் போர்ட் பிளேயருக்கு 520 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கிலும் வங்கதேசத்தின் காஸ் பஜாருக்கு 1010 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும் மையம் கொண்டுள்ளதாகவும் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மோகா புயலானது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் நண்பகலில் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் இடையே கரையை கடக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமித்ரா, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.